வெல்கம் டு டிஎன்பிசி பாவா. நேத்திக்கு நம்ம ஃபிசிக்கல் ஜியோகிரபி ஆஃப் தமிழ்நாடு இந்த லெசன்ல ஆஃப் ஆஃப் த லெசன்ஸ் பார்த்துருப்போம், அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் பார்ட் டூல பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கிளைமேட். ஸோ காலநிலை, தமிழ்நாடோட காலநிலையை பத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு லைஸ் டு த சவுத் ஆஃப் டிராபிக் ஆஃப் கேன்சர் விச் நியர் டு த ஈக்வேட்டர். As it receives a vertical sun rays, the temperature of the state is relatively high throughout the year. So, Tamil Nadu-oda enga amanjirukna Tropic of Cancer la south side la da amanjirukku, equator pakkathula da amanjirukku, therke irukkoda bhoomiyatha regaikku aruge da amanjirukku nu sollirukanga. So, idhila paathona Suryanoda kadirgal vandu sengutha namakku inda Tamil Nadu-la படக்கூடியது, செங்குத்தா த ரேஸ் வரும். அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் இங்க எப்பயுமே தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ஹையா தான் இருக்கும். ஆனுவல் டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட கால அளவு டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா 18 டிகிரில இருந்து 43 டிகிரி வரை ரேஞ்ச் ஆகும். அதே வந்து மழைப்பொழிவுன்னு பார்த்தோம்னா, ஆனுவல் மழைப்பொழிவுன்னு பார்த்தோம்னா 958.5 மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ ஒரு ஒரு ரீஜன்ல எப்படி எப்படி என்னென்ன காலநிலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல 4 விதமான சீசன்ஸ் இருக்கு. என்னென்ன சீசன்ஸ் பார்த்தோம்னா, விண்டர் சீசன், சம்மர் சீசன், சவுத் வெஸ்ட் சீசன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். இப்ப இந்த ஒரு ஒரு பருவ காலம் எந்தெந்த எந்தெந்த மாசத்துல நடைபெறும் பார்த்தோம்னா, குளிர்காலம் பார்த்தோம்னா ஜனவரில இருந்து பிப்ரவரி மாசம் வரையும் இருக்கும். கோடை காலம் பார்த்தோம்னா மார்ச்ல இருந்து மே வரையும் இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று காலம் வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரையும். அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று வந்து அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரையும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஒரு பருவ காலத்துல எவ்வளோ கால மழை பொழிகிறது, என்னென்ன டெம்பரேச்சர் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஜனவரி பிப்ரவரி மாசத்துல பார்த்தோம்னா சூரியனோட ஒளி கதிர்கள் வந்து செங்குத்தாக ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் ஈக்வேட்டருக்கும் இடையில படக்கூடியது. பூமித்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில விழும். ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் ஈக்வேட்டருக்கும் நடுவில் தான் இந்த சன்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். ஸோ நம்ம தமிழ்நாட்டோட விண்டர் டெம்பரேச்சர், குளிர்கால நிலை அளவுன்னு பார்த்தோம்னா 15 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரையும் மாறுபடும். ஸோ ஹில் ஸ்டேஷன்ல பார்த்தோன்னா ரொம்ப 5% வந்து கம்மியாக தான், அதை விட கம்மியாக தான் வந்து குளிர் நிலை இருக்கும், குளிர்கால வெப்பநிலை. அதே மாதிரி கோடை காலம், சம்மர் சீசன் பார்த்தோம்னா அப்போ வந்து என்னன்னா, தமிழ்நாடு வந்து எதுக்கு எதுக்கு இடையில இருக்கணும்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கும். அதனால தான் வந்து இதோட இது வந்து ஹை டெம்பரேச்சரா இருக்கு. வெயில் காலத்துல வந்து பார்த்தோன்னா அதிகமா இருக்கு, வெயிலோட நிலை வந்து அதிகமா இருக்கு. அப்போ எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்குன்னா 30 டிகிரில இருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும். இது பர்டிகுலரா பார்த்தோன்னா மே மாசத்துல வந்து நம்ம ப்ரீ மான்சூன் ஷோவர்ஸ். ஸோ மே மாசத்துல வந்து ரெயின்ஃபால் வந்து அவ்வளோவா இருக்காது. வெயில் காலம்னாலுமே மழைப்பொழிவு வந்து கம்மியா இருக்கும். அந்த காலநிலையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரீ மான்சூன் ஷோவர்ஸ். ப்ரீ மான்சூன் ஷோவர்ஸ்னா முன் பருவ மழை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெப்பச்சலனால, அந்த வெப்பத்தினால வந்து மழை பொழியக்கூடிய காலம், அதனால ப்ரீ மான்சூன் ஷோவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தென்மேற்கு பருவக்காற்று காலம், அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூனா. ஸோ எந்தெந்த ஏரியாலாம் சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் பிளாட்டியூல வந்து ஆவரேஜா வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும். அதே மாதிரி தெற்கு பக்கத்துல இருக்க மாவட்டத்துல கன்னியாகுமரியில, திருநெல்வேலியில, நீலகிரியில எல்லாத்துலயுமே வந்து ஒரு 50 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து இந்த காலநிலையில ஏற்படும். இந்த பாக்ஸ்ல ஒன்று கொடுத்துருக்காங்க, கோரலிஸ் தெரிஞ்சுக்கோங்க. கோரியாலிஸ் ஃபோர்ஸ், கோரியாலிஸ் விசை.
சோ பூமியோட சுழற்சியோட காரணமாக நகர்றது இல்லைன்னா இயங்கும் பொருட்களை வந்து அந்த ஒரு நார்தர்ன் கெமிஸ்பியரோட ரைட்லயும் சதர்ன் கெமிஸ்பியரோட லெஃப்ட்லயும் வச்சு அந்த ஆப்ஜெக்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்குறது. தட் மீன் ப்ரொஜெக்டர்ஸ் ஆர் ஏர் கரண்ட், உந்து வீசப்பட்ட ஒரு பொருள் மூலமோ இல்லைன்னா காற்றோட்டம் மூலமோ அதோட இயங்கும் பொருட்களை வந்து இது அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதுல கோரலிசிஸ் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வடகிழக்கு பருவக்காற்று, அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன். இது வந்து எந்த மாசத்துல இருக்கும்னு பார்த்தோன்னா அக்டோபர் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மாசம் வரையும் இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு அப்புறம் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும். அதனாலதான் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்ரேட்டிங் மான்சூன். ரிட்ரேட்டிங் மான்சூனா பின்னடையும் பருவக்காற்று, பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு ரீஜியன்ல எவ்வளோ டெம்பரேச்சர், எவ்வளோ விண்டர் டெம்பரேச்சர் என்ன, ஹை டெம்பரேச்சர் என்ன, எவ்வளோ ரெயின்ஃபால் மழைப்பொழிவு ஒவ்வொரு காலகட்டத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன கல்லார் நியர் வால்பாறை தேர்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா அண்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு. வால்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கல்லார் வந்து என்னவா சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக மழை பொழியக்கூடிய இடமாகும், அதே மாதிரி அதிக மழை பொழியக்கூடிய பகுதியாகும். இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அதிக மழை பொழியக்கூடிய இடமாக மூணாவது இடத்துல சின்ன கல்லார், வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கல்லாறு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் வளங்கள் பத்தி பார்க்கலாம். ஒரு 2 inches ஆஃப் சாயில் வந்து ஒரு 2 inch ஒரு மண் சேர்றதுக்கே வந்து எத்தனை வருஷம் ஆகும்னா 300 to 1000 years ஆகும். ஸோ சாயில்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அலுவியல் சாயில் பார்ப்போம், வண்டல் மண். ஸோ இது வந்து எங்க ஃபார்ம் ஆகும் பார்த்தோன்னா இந்த ஆறுகள் இருக்குல்ல, அந்த ஆறோட ஆற்று படுக்கையில வந்து ஃபார்ம் ஆகுறது தான் வந்து இந்த சின்ன சின்னதா துகள் துகளா ஃபார்ம் ஆக அந்த ரிவர்ஸ் சைட்ல வந்து ஃபார்ம் ஆகுறது தான் வந்து வண்டல் மண். ஸோ இதுல வந்து என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் இருக்கும்னா சுண்ணாம்பு, லைம், பொட்டாசியம், மெக்னீசியம், நைட்ரஜன், பாஸ்பிக் ஆசிட். சுண்ணாம்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், நைட்ரஜன், பாஸ்பரிக், இதை போல நிறைய மினரல்ஸ் வந்து இதுல கண்டெயின்ட் ஆயிருக்கும். அதே போல வந்து நைட்ரஜனும் வந்து நைட்ரஜனும் அண்ட் தென் ஹியூமஸ் இலை மக்குகள், நைட்ரஜன் அண்ட் ஹியூமஸ் இது ரெண்டுதிலுமே வந்து இது இந்த மண்ணில் இது ரெண்டுமே குறைவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து களிமண் கலந்த ஒரு கலவை தான் இந்த மண். இந்த மண்ணில் எந்தெந்த இதெல்லாம் நம்ம கிராப்ஸ்லாம் விளைய வைக்கலாம்னு பார்த்தோம்னா பேடி, சுகர் கேன், பனானா, நெல், கரும்பு, மஞ்சள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து இந்த மண்ணில் விளையக்கூடியது தான். ஸோ இது மோஸ்ட்லி எங்க இருக்கும்னா இந்த ஆற்று படுக்கையில அப்புறம் இந்த கடற்கரையான ஏரியா தமிழ்நாட்டுல அந்த ரீஜன்ல இருக்கும். ஸோ இந்த மண் எந்தெந்த மாவட்டத்துல நம்ம காணலாம்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. அடுத்து வந்து பிளாக் சாயில், கரிசல் மண். பிளாக் சாயில் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கரிசல் மண், அதாவது இந்த இக்னீஷியஸ் ராக், அதாவது தீப்பாறை வந்து பிளவு ஏற்படுறதுனால அதுல இருந்து வரக்கூடிய சோயில் தான் வந்து என்னன்னா பிளாக் சாயில், கரிசல் மண். ஸோ இதை வந்து ரீகர் மண்ணுன்னு சொல்லுவாங்க, ரெகூர் சாயிலும் இன்னொன்று பேர் வச்சு கூடுவாங்க. ஸோ இந்த மண்ணில் நல்லா விளையக்கூடியது வந்து பருத்தி தான். ஸோ அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா பருத்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க, பிளாக் காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாஸ்பரிக் அமிலம் வந்து பாஸ்பரிக், நைட்ரஜன், ஆர்கானிக் மேட்டர் இதெல்லாம் வந்து இதுல ரொம்பவே கம்மியா தான் இருக்கும்.
சோ இதுல என்னென்ன மினரல்ஸ், ஒரு ஒரு மண்லயும் ஒரு ஒரு மினரல்ஸ் வந்து இருக்கும், அது அந்தந்த மண்ணோட ஃபெர்டிலிட்டிக்காக. சோ இதுல வந்து என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா கால்சியம், மெக்னீஷியம், கார்பனேட்ஸ், பொட்டாசியம், அதே மாதிரி இந்தெந்த மண்ல எந்தெந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து நம்ம விளைய, எந்தெந்த பயிர்களை நம்ம விளைய வைக்கலாம்னு பார்த்தோம்னா காட்டன், பருத்தி, சோர்கம், கம்பு, இந்த மாதிரி ஃபட்டர், இந்த மாதிரி நிறைய கிராப்ஸ விளைய வைக்கக்கூடியது. இது வந்து எந்த ரீஜன்ல அதிகமா இருக்கு, எந்த மாவட்டத்துல அதிகமா இருக்கும்னா கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி. அடுத்து வந்து ரெட் சாயில். சோ ரெட் சாயில்னாலே செம்மண். சோ இது வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டோட 2/3, 2/3 ஆஃப் த டோட்டல் ஏரியா, பாதி ஏரியா வந்து மூணுல ரெண்டு பங்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து செம்மண் தான். இது வந்து எந்த மத்திய மாவட்டத்தை நம்ம நாட்டோ நம்ம நம்ம ஸ்டேட்டோட மத்திய மாவட்டத்துல இது பார்க்கலாம். இது எந்த இதோட டெக்ஸ்சர் பார்த்தோம்னா வந்து எப்படி இருக்கும்னா சாண்டி அண்ட் லோமியா இருக்கும். சோ இது வந்து களிமண் கலந்த தன்மையில தான் இருக்கும். இது ஏன் வந்து ரெட் கலர் சாயில்ல இருக்கிறதுனா, இது ஏன் சிவப்பு நிறத்துல பாதி இருக்குன்னா இதுல வந்து அயன் ஆக்சைடு இருக்கு, இரும்பு சத்து ஆக்சைடு வந்து ஹை கண்டென்ட் அதிக அளவுல இருக்கிறதுனாலதான் நம்ம கண்ணுக்கு வந்து இது ரெட் கலராகவே இருக்கு. ஸோ பேசிக்லி ரெட் கலரா இருக்கு. ஓகே, ஸோ இது எங்க அதிகமா, இது வந்து தமிழ்நாட்டுல வந்து மத்திய மாவட்டத்துலதான் அதிகமா காணப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் பார்த்தோம்னா செம்மண் வந்து கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லேட்ரைட் சாயில். லேட்ரைட் சாயில்னா வந்து சரளை மண். இது வந்து எதனால அதிகப்படியாக கிடைக்குதுன்னா, இது வந்து அந்த சி சைட் எல்லாம் பார்த்தோம்னா கடற்கரை இதுல எல்லாம் பார்த்தோம்னா அதிகமா அந்த அந்த இது வந்து அலை அடிச்சு அடிச்சு அந்த மணல் வந்து அடிச்சு செல்லும்ல, அதுல இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் போய் போய் தான் இந்த சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது, லேட்ரைட் சாயில், சர்லேமன். சோ இது காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர், அதே மாதிரி இந்த மலைப்பகுதி இருக்கிற ரீஜன்ஸ் பார்த்தோன்னா நீலகிரி இங்கெல்லாம் கிடைக்கும். இதுல விளையக்கூடிய கிராப்ஸ்ன்னு பார்த்தோம்னா பேடி, நெல், ஜிஞ்சரு, பெப்பரு, பிளான்டைன்ஸ், இந்த வாழை இலை, அந்த வாழை மரம், அந்த மாதிரி இதை தான் இதுல வைக்கலாம். சோ இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி மண் எதுக்கு தேவைப்படுனா டீ, காஃபி, அந்த மாதிரி பிளான்டேஷன் கிராப்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சாலின் சாயில். சாலின் சாயில்னா வந்து உவர் மண். சோ உவர் மண் வந்து இது வந்து கடற்கரையில தான் நமக்கு கிடைக்கும். சோ வேதாரண்யம் பார்த்தோம்னா வேதாரண்யத்துல வந்து அதிகமா வந்து சாலின் சாயில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி December 26th 2004 பார்த்தோன்னா நிறைய மணல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து குமிஞ்சு இருந்தது. ஸோ அதுல வந்து நம்ம நிறைய உவர் மண் எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து ஸோ சுனாமி வந்து அப்போ வந்ததுனால வந்து அந்த மாதிரி உவர் மண்லாம் வந்து கல்டிவேஷனுக்கு வந்து யூஸ் ஆகாம போயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சாயில் எரோஷன் பார்க்கலாம். சாயில் எரோஷன் மண் ஏறி அரிப்பு. இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க 12% ஆஃப் த டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ் அண்டர் த டெசர்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 12% புவியியல் பரப்பளப்புல பாதி வந்து டெசர்டிஃபிகேஷன் லேண்ட் டிகிரடேஷன்ல தான் இருக்கு. பாலைவனம் 12% பாலைவனமாகவும் இன்னொன்னு பார்த்தோன்னா நில சீரழிவாகவும் தான் இருக்குது. இப்போ தேனி, நீலகிரி மாவட்டம், கன்னியாகுமரி இதெல்லாம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள். இதுல 12,000 hectare வந்து சாண்ட் டெபோஷனாலேயே மணல் படிவாலே பாதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் வெஜிடேஷன், இயற்கை தாவரங்கள் பத்தி பார்ப்போம். சோ 1988 வந்து சோ நேஷனல்
ஃபாரஸ்ட் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. வனக்கொள்கை, வனக்கொள்கைப்படி மூணுல ஒரு பங்கு வந்து புவியியல் பரப்பரப்பு வந்து எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் காடுகளா தான் இருக்கும். மூணுல ஒரு பங்கு எல்லா இடமுமே நம்ம ஜியோகிராபிக்கல் ஏரியா வந்து காடுகளால சுத்தி தான் இருக்கணும். ஸோ 2017 ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபாரஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு பார்த்தோன்னா 26,281 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு பரப்பளவில் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு. ஸோ இதில் வந்து 3 types ஆஃப் ஃபாரஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், அன்கிளாசிஃபைட் ஃபாரஸ்ட். ஸோ ஒதுக்கப்பட்ட காடுகள் 19,459 ஸ்கொயர் கிலோமீட்டர், பாதுகாக்கப்பட்ட காடுகள் 1782, அதே போல் வரையறுக்கப்படாத காடுகள் 1266, மொத்த காடுகள் வந்து 22,507. இது 2016 எடுத்த கணக்கீட்டு படி இங்க போட்டிருக்காங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. காடுகளோட பிரிவுகள்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், வெப்ப மண்டல பசுமை மாறா காடுகள். ஸோ இந்த மாதிரி காடுகள் வந்து காடுகளில் அதிகமாக மழைப்பொழிவு இருக்கும். அதே மாதிரி அடர்ந்த இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பார்த்தோன்னா அடர்ந்த காடு. ஸோ மரக்கிளைகள் எல்லாமே வந்து ஒட்டி ஒட்டி அடுக்கடுக்காக இருக்கும். ஸோ இது வந்து எங்கன்னா மேல் சரிவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கலாம், அந்த பக்கம் இருக்கிற ரீஜனில் தான் இதெல்லாம் பார்க்கலாம். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாஸில் தான், மாவட்டத்தில் தான் இருக்கும். இதுலேருந்து நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய தாவரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பீஷிஸ் பார்த்தோன்னா சினாமன், மலபார், அயனூட், பனாசா, ஜாவா, ப்ளம், ஜாமுன், ஜா, கிண்டல், அயனி, கிரைப் மைட்ரல். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இதுலேருந்து தான் கிடைக்கும். ஸோ சேர்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ நிறைய குறிப்பிட்டு என்ன ஸ்பீஷிஸ்லாம் இங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தோம்னா இந்தியன் மேங்கோனி, மாங்கி டீக்கா, உள்ளி காசியா, ஜாக் மேங்கோ இதெல்லாம் இங்கேருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மவுண்டைன் டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னன்னா மித வெப்ப மண்டல மலைக்காடுகள். ஸோ இது வந்து என்னன்னா பசுமை மாறா, இது வந்து காடுகள் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா ஆனமலை, நீலகிரி, பழனி மலை, உயரமான 1000 மீட்டருக்கு உயரமான பள்ளத்தாக்குல அமைஞ்சிருக்கிறதா இந்த மவுண்டைன் ஃபாரஸ்ட், அதாவது மித வெப்ப மண்டல காடுகள். ஸோ இது வந்து சோலாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காடுகளை வந்து இன்னொன்று பேர் கொண்டு அழைப்பாங்க, சோலாஸ். ஸோ இந்த ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட்ல என்னென்ன ட்ரீஸ்லாம் இருக்குன்னு பார்த்தா நீலகிரி சம்பா, வெள்ளை லிச்சா, ரோஸ் ஆப்பிள், இந்த மாதிரி மரங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ எந்தெந்த ட்ரீஸ் எந்தெந்த காட்டில் இருக்குங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கணும், மேட்சிங்கில் கூட கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், வெப்ப மண்டல இலையுதிர் காடுகள். ஸோ இது வந்து எங்கன்னா பாதி வந்து பசுமை காடுகளாகவும் பாதி வந்து பசுமை மாறா காடுகளாகவும் ரெண்டு மாதிரி ரெண்டு விதமாகவும் தோற்றமளிக்கிறது தான் வந்து வெப்ப மண்டல இலையுதிர் காடுகள். ஸோ இந்த காடுகளில் பார்த்தோம்னா கோடை பருவங்கள், அதாவது ட்ரை சீசன்ல அதோட இலைகள் எல்லாமே வந்து உதிர்த்துரும். கோடை அதாவது வெயில் காலத்துல பார்த்தோன்னா அங்க ஒரு இலையும் இருக்காது, எல்லாமே உதிர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க எந்தெந்த மாதிரி மரங்கள் வளரும்னு பார்த்தோன்னா சில்க் காட்டன், காப்போ, கடம்பாட்டோ, பீக், உமன்டங், அலெக்சூட், எந்தெந்த ட்ரீஸ், பேம்பூ தான் இதுல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஓகே, நெக்ஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து பிச்சாவரத்துல பார்த்துருக்கலாம், மேங்க்ரூவ் காடுகள். ஸோ இது வந்து கடற்கரை பகுதி, இந்த ரிவர்ஸ், டெல்டாஸ், ஆற்றுப்படி இந்த மாதிரி ஐலாண்ட் அங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து டைடல் மட் அண்ட் சால்ட் வாட்டர். ஸோ இந்த தாவரங்கள்லாம் எங்கே இந்த ஒவ்வொரு நிலங்கள்லையும் ஒவ்வொரு நீர்லேயும் தான் இங்கே இருக்கிற தாவரங்கள்லாம் வளரக்கூடியது. ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த காடுகளை எங்கே வேதாரண்யத்தில், முத்துப்பேட் சத்திரம், தூத்துக்குடி இந்த பிளேஸ்லலாம் பார்த்தோம்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ பிச்சாவரத்தில் கூட இருக்கு, சிதம்பரத்தில் இருக்கும்.
சோ அந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பிச்சாவரம் மாங்குரு காடுகளை பத்தி. சிதம்பரத்துல கடலூர் மாவட்டத்துல இருக்க சிதம்பரத்துல இருக்க இதுதான் வந்து ரெண்டாவது நீளமான மாங்குரு காடுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே வந்து ரெண்டாவது நீளமான மாங்குரு காடு வந்து பிச்சாவரத்துல இருக்கக்கூடிய மாங்குரு ஃபாரஸ்ட் தான் சொல்லுவாங்க. 1100 ஹெக்டார் வந்து கவர் பண்ணியிருக்க. இது வந்து பே ஆஃப் பெங்கால்ல இருந்து தனித்து இருக்கு, சாண்ட் பார் மூலயமா தனித்து இருக்கு. இதுல என்னென்ன ஸ்பீஷிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா அவசினா அண்ட் ரைசோஃபோரா, ஓகே. அந்த டேப்லர் காலம் அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிராபிக்கல் தோன் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல முட்புதிர் காடுகள். ஸோ இங்க பார்த்தோன்னா ரெயின்ஃபால் மழைப்பொழிவு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இதோட ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 400 மீட்டர் அதிகமா இருக்கும். ஸோ இங்க கிடைக்கிற ட்ரீஸ் பார்த்தோன்னா ரஸ்டி, ரகாஷியா, வீல், நீம், பிளாம் அந்த மாதிரி. இந்த காடுகள் வந்து அதிகமா காணப்படக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தோன்னா தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் அந்த மாதிரி உள்ளூர் மாவட்டத்துல தான் அதிகமா இருக்கும். ஸோ இங்க வந்து எந்தெந்த ஃபாரஸ்ட் கவர், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதோட ஃபாரஸ்ட் கவரோட ஏரியா கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வன உயிரினங்கள், வைல்ட் லைஃப். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன உயிரினங்கள், வன உயிரினங்களோட இது சரணாலயம் இருக்கு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த இயர்ல தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி 1940, முண்டந்துறை திருநெல்வேலி, பாயிண்ட் கேலிமர் நாகப்பட்டினம், இந்திரா காந்தி கோயம்புத்தூர், களக்காடு திருநெல்வேலி, வல்லநாடு பிளாக் பக் சாங்சுரி தூத்துக்குடி, வல்லநாடு கருப்பு மான்கள், அது கிரிசில் ஜெயிண்ட், மலை அணில் வனவிலங்கு, விருதுநகர், கன்னியாகுமரி வனவிலங்கு, கன்னியாகுமரி, சத்தியமங்கலம், ஈரோடு, மேகமலை, தேனி, மதுரை, பாயிண்ட் காலிமர், பிளாக் ஏ அண்ட் பிளாக் பி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கொடைக்கானல், திண்டுக்கல், தேனி, கங்கை கொண்டான்ல இருக்கக்கூடிய புள்ளிமான் சரணாலயம் திருநெல்வேலி, வடகாவேரியோட வனவிலங்கு தருமபுரி கிருஷ்ணகிரி, நெல்லை வனவிலங்கு வந்து திருநெல்வேலி. ஸோ எந்தெந்த வனவிலங்கு எங்க ஆரம்பிச்சிருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பறவைகள் சரணாலயம், வேடங்குடி பறவை சரணாலயம், சிவகங்கை, புலிகேட் லேக், திருவள்ளூர், கரிக்கிளி காஞ்சிபுரம், கஞ்சிரங்குளம் ராமநாதபுரம், சிற்றாங்குடி ராமநாதபுரம், கூத்தாங்குளம் காடங்குளம் திருநெல்வேலி, வேலூர் பேர்ட்ஸ் ஈரோடு, வேடந்தாங்கல் காஞ்சிபுரம், உதய மார்த்தாண்டபுரம் திருவாரூர், மேல சகீல சமனூர் ராமநாதபுரம், வடுவூர் திருவாரூர், கரைவெட்டி அரியலூர், தீர்த்தங்கல் ராமநாதபுரம், சக்கரக்கோட்டை ராமநாதபுரம், உசுடுலேகா பேர்ட்ஸ் ஆல்சோ விருப்புரம். அதாவது உயிர்கோளங்கள் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், மன்னார் வளைகுடா, அகஸ்தியர் மலை, மூணு இருக்கு. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா மூணு உயிர்கோள பெட்டகங்கள் இருக்கு தமிழ்நாட்டில், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட், டேப்லர் காலம். ஸோ இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் என்னென்ன இயற்கை பேரிடர்கள் தமிழ்நாட்டில் நடந்தது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் யூனிட், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் இஸ் அ கான்செப்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ரெடியூசிங் டிசாஸ்டர் ரிஸ்க் த்ரூ த சிஸ்டமேட்டிக் எஃபர்ட் டு அனலைஸ் அண்ட் ரிடியூஸ் கேஷுவல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆஃப் டிசாஸ்டர். அதாவது இந்த கூட்டமைப்பு ஐக்கிய நாடு சபை எல்லாம் சேர்ந்து அபாய குறைப்பு, அதாவது டிசாஸ்டர் வந்து இயற்கை ஏற்படக்கூடிய டிசாஸ்டர் எல்லாத்தையுமே வந்து இயற்கை பேரிடங்கள் வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை பேரிடங்களும் பேரிடர்கள் நடக்கும் பொழுது அதை எப்படி குறைக்கலாம், அது எதனால வருது, அதோட காரணங்கள் என்ன, அதை எப்படி முறையான முறையில என்ன பிளான் போட்டு என்ன சிஸ்டமேட்டிக்
நம்மளோட அறிவியல் இதோட சேர்ந்து எப்படி அதை குறைக்கலாம் அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க, டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க. இந்த டிசாஸ்டர் எல்லாம் வந்து அந்த மாதிரி இயற்கை பேரிடங்கள்ல இருந்து பாதுகாப்பதற்காக. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நிலச்சரிவு. நிலச்சரிவு எப்படி ஏற்படுதுன்னா ஒரு மலையோ இல்லைனா ஒரு பகுதியோ பாறையோ மலையில வந்து ஒரு பாறையோ ஏதோ வந்து சரிஞ்சு விழுது, அது விழுறதுனால என்ன நிலச்சரிவு ஏற்படுது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப காமன் ட்ரிகர் லேண்ட்ஸ்லைட், ஏதோ ஒரு பாறைகள் வந்து உருண்டு விழுதா மலைச்சரிவு வந்து ஏற்படுது. ஸோ அதுக்கான ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர் என்ன, அது ஏற்படும் போது என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளட். ஃப்ளட்னா வெள்ளம். 2015 பார்த்தோம்னா வெள்ளப்பெருக்கு, சவுத் இந்தியானா ஃப்ளட் ரிசல்ட் ஹெவி ரெயின்ஃபால் ஜென்ரேட்டட் பை ஆனுவல் நார்த் ஈஸ்ட் மான்சூன் நவம்பர் டு டிசம்பர் 2015. ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து 2015 வந்து வெள்ளப்பெருக்கு சந்திச்சிருக்கு. ஸோ எதனாலன்னா அதிகமாக மழைப்பொழிவின் காரணமாக நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்தது. ஓகேவா, வடகிழக்கு பருவக்காற்றுனால. ஸோ இப்போ ரீசண்டாக ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஸோ வெள்ளம் வந்தால் வெள்ளப்பெருக்கு வந்தால் ஏற்பட்ட அதோட ப்ரிகாஷன் என்ன, எந்த மாதிரியான நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புயல்கள், சைக்ளோன். இங்க ஒரு ஒரு டிசாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ப்ரிகாஷன் மெத்தட், அதுக்கப்புறம் வறட்சி ட்ராட். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மொத்த நீர் வளங்களே பார்த்தோன்னா 1587 டிஎம்சி, 1000 மில்லியன் கியூப் ஃபீட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீர் நீர் வளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தருமபுரி, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், சேலம், திருநெல்வேலி இந்த இந்த மாதிரி மாவட்டத்துல எல்லாம் பார்த்தோன்னா வறட்சி அதிகமா காணப்படும், வறட்சி நிறைந்த மாவட்டங்கள். ஸோ இந்த இதனால அதிகமாக பாதிக்கப்படுது தேனி, விருதுநகர், நீலகிரி, கன்னியாகுமரி தண்ணினால, வறட்சினால. காட்டுத்தீ, காட்டுத்தீ ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் ஆக்சிடென்ட் ரீசெண்டாக 2018 நடந்திருக்கு. ஸோ எங்கன்னு பார்த்தோன்னா March 11 37 பேர் வந்து சென்னை ஈரோடு சேர்ந்தவங்க தான். அது ஒரு குரங்கினி மலையில வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரங்கினி மலையில வந்து ட்ரிக்கிங் ட்ரிப்காக போனவங்க, அவங்க வந்து தீ விபத்து ஏற்பட்டு அந்த 23 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ ரெண்டு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்தோன்னா சென்னை ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்களோட பயிற்சி ஏதோ ட்ரைனிங்காக போயிருக்காங்க, அந்த ட்ரைனிங் ட்ரிப்பு முடிஞ்சு வரும்போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. 2018 குரங்கினி மலையில தேனி மாவட்டத்தை சேர்ந்த 23 பேர் அதில் இறந்துருக்காங்க, அது சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி பயிற்சி, அதாவது ட்ரெக்கிங் இது ஏ வந்து 2 மாசத்துக்கு எப்பயுமே வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து April 15ஆம் தேதி வருஷமே இந்த 2 மாசம் வந்து பேன் பண்ணிடுவாங்க, யாருமே வந்து அந்த இடத்துக்கு பயிற்சிக்கு போகக்கூடாது. இந்த ஒரு இது இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுனால அப்படி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க தீ விபத்து. ஸோ அடுத்து பார்த்தோம்னா சுனாமி 2004 நம்ம வந்திருக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் வந்திருக்கு 26ஆம் தேதி டிசம்பர் எல்லாருமே சந்திச்சது தான். ஸோ ரிக்டர் ஸ்கேல் அளவு பார்த்தோன்னா 8.9 அந்த எத்துக்கு. ஸோ அந்த கில்ல வேஸு, ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க சுனாமி வந்தது. இதெல்லாம் வந்து இயற்கை பேரிடங்கள்,
சோ ஒரு ஒரு இயற்கை பேரிடர்கள் வந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஒரு கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எர்த் குவாக்கு, பூகம்பம். சோ எர்த் குவாக்கு தமிழ்நாட்டுல எந்தெந்த வருஷத்துல நடந்திருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 26 செப்டம்பர் 2001 புதுச்சேரியில இருந்திருக்கு. எவ்வளோ உள்ள அளவுகோல் ரிக்டர் ஸ்கேல். அதே மாதிரி 2008 ஜூன்ல வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. 2011 ஆகஸ்ட்ல திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் விருதுநகர். 2012 வந்து சென்னையில. ஸோ ஒவ்வொரு ஒரு இயற்கை பேரிடர்கள் வந்து அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எந்தெந்த இயலை எங்கெங்க அந்த விபத்துகள் நடந்தது, இயற்கை பேரிடர் விபத்துகள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.